எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஈவெண்ட் இது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டு பண்ணுறோன்னு நினச்சி ஒன்று பண்ணுவோம், அது கேவலமாக வரும். அப்போ வந்து பாட்டு இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது திப்பு எனக்கு ஃபஸ்ட்டு 2001 அந்த டைமில் காலேஜில். ஸோ இந்த குரு நான் ஒரு மாற்றி சொல்லிட்டாரு சில திப்பு தான் என்னோடய சாங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் பல ஃபேமிலி ட்ராஜடிஸ்னால திபு வந்து டிஸ்பிளேஸ் ஆகி வேறு வேறு ஊருக்கு போக வேண்டியிருந்தது. அப்புறம் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணி, மியூசிக்காக வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். நினச்சிருந்தா அப்படியே வேறு ஒரு லைஃப்பில் அவர் போயிருக்கலாம். ஸோ லாங் ஓவர் டியூ. நாங்களே வந்து 2005 நம்ம இது 6 இது 7 கிராமி 8 அந்த மாதிரிலாம் ஃபீலில் இருந்தோம் காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அது அப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதெல்லாம் தாண்டி 15 இயர்ஸ் கிட்ட அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. ஸோ பயங்கரமான ஆர்சனல் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த படத்தில் நிறையா பண்ணியிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய இது, எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் அது புரியும். ஸோ ஒரு பெரிய ரொம்ப வருஷம் இன்னும் அவர் நல்லா மியூசிக் பண்ணி நல்ல ஃபேமிலியில் நல்லா செட்டில் ஆகி எல்லாமே திருப்பி அவர் கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த படம் ஆடியோ லான்ச் இன்னைக்கு நிறைய சம்பந்தப்பட்டவங்க இந்த படத்தில் இருக்கிறாங்க. சொல்லிட்டு போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேர் எனக்கு இங்கே தெரியும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரொடியூசர் மிஸ்டர் திலீப் பாபு. அவரோட இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். அண்ட் ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு வெளியே ப்ரொடக்ஷன் பண்ணுவேன், ஆனால் ஓன் ப்ரொடக்ஷன் மட்டும் ஒரு 2-3 படம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் அவரை மீட் பண்ணேன், அவரோட பேஷனை பார்த்தேன், சரி கண்டிப்பாக அவர் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த கதை எனக்கு தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அண்ட் ஏஆர்கே சரவணன் முண்டாசுப்பட்டி அண்ட் இன்டர்நேஷனலில் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஒரு டேலண்டான ஒரு டைரக்டர், ஸ்பாட்டில் அவர் தான் டைலாக்லாம் சொல்லி கொடுப்பாரு. அண்ட் இந்த கதை ஃபுல்லாக தெரியும் கண்டிப்பாக. வந்து ஆதிக்கும் நிக்கிக்கும் ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் திபு நான் வந்து சாங்ஸ் முன்னாடியே கேட்டேன், ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி கேட்டேன் ஷூட் பண்ணுறப்போ. அப்போயே சொன்னேன் சூப்பர்பான மியூசிக் டைரக்டர். அப்புறம் சொன்னாங்க சந்தோஷ் சாரோட ஸ்கூல்லேருந்து. ஸோ ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்கூல். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பார். அண்ட் ரீரெக்கார்டிங் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக படத்துலையும் கலக்கியிருப்பார். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மைக்கு கொடுத்துட்டு 2 நிமிஷத்தில் முடிங்கன்னு சொல்கிறேன். அது என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட மைக்கு கொடுத்துட்டு உடனே கொடுனா கொடுப்பேனா? நீண்ட நாட்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு பொது விழாவிலே உங்களை சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வனவாசத்தை போல நான் விழாக்களை கலந்து கொள்ளாமல் இருந்த நேரம். இப்பொழுது நான் வெளியே வந்திருக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லணும், எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து நாங்கள் என்றைக்கு வச்சுருந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான நாளை முடிவு செஞ்சு அங்கே வச்சுருந்தோம். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, மெரினா கடற்கரையே லட்சக்கணக்கான இளைஞர் தலையால் கூடியிருந்த காரணத்தால், அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்து கொண்ட காரணத்தால், அந்த இளைஞர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு நானும் டெல்லி பாபா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன், இயக்குனர் தம்பி சரவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். இன்றைக்கு இந்த படம் உங்கள் உழைப்பால் வாடி வாசல் திறந்து காலை வெளியே வந்திருக்கிறது. அங்கே காலையை பிடித்த இளைஞர்களுக்கு தங்க நாணயம் தரப்பட்டிருக்கிறது. இந்த மரகத நாணயம் இங்கே மெரினாவிலே போராடிய இளைஞர்களுக்கு இதை நாங்கள் சன்மானமாக தரப்போகிறோம். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து என் சக நடிகர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் திலீப் அவர்களுக்கும், என் அருமை தம்பி சரவணன், அவரோடு குருவாக இருந்த நண்பனாக இருந்த என் தம்பி ராம் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதியை சொல்லாமல் நான் மீதியை முடிக்க முடியாது. கல்ராணியை சொல்லாமல் நிக்கியை சொல்லாமல் யாரையும் நீக்கிவிட முடியாது. என் தம்பி சிவகார்த்திகேயன், விஷ்ணு விஷால் என்னை வரும்போது கேட்டாங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோடலாம் வேலை செய்கிறதுக்காக தான்ப்பா அப்படியே இருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் என்னுடைய திரையுலக வாழ்க்கை. 86 என்னுடைய திரையுலக வாழ்க்கையை துவங்கியவன் நான். இது பார்க்குறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும்,
ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க, இப்போல்லாம் வெரைட்டியாக பேய் வருது. என்னை திடீர்னு கேட்டாங்க, ஏன்னா காமெடிக்கு மாறிட்டீங்க, என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன், என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன? திடீர்னு பார்த்தா ஒரு ஈ வில்லன் ஆயிடுச்சு, இன்னொரு படத்தில் நாய் வில்லன் ஆயிடுச்சு, பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும் இல்லை? அது ஆம்பளை பெய்யா இருந்தால் சண்டை போடலாம், நிறைய பொம்பளை பெய் வேற. நீங்கள் வேற நினச்சி சிரிக்கிறீங்க, நான் அதை சொல்லலாம். நீங்கள் கை கட்டுறது கர்நாடகாவை கேட்டுருப்போம். அதனால் அந்த போட்டியை தாங்காம தான், இது ஒரு இல்லத்தில் இருக்கிற பெண்ணுக்கு சடங்கு நடத்துகிற விழாவை போல. ஒரு பெண் பெரிய மனைவி ஆகிவிட்டால் நாங்கள் சடங்கு செய்வோம் கிராமத்திலே நாட்டில். அதுபோல் இந்த படம் தயாராகி விட்டது என்று சொல்வதற்காக இந்த இசை வெளியீட்டு விழா. என் அருமை தாய்மார்களை பெரியவர்களே, உங்களுக்கு அனைத்தும் தெரியும். இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுவது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் என்பது இந்த தயாரிப்பாளர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்துடைய போஸ்டரை ஒட்டது கூட இன்றைக்கி வீதியில் இடமில்லாமல் அலைகிறோம். போஸ்டர் ஒட்டிட்டு போனால் நைட்டில் வந்து அந்த போஸ்டரை பிரிச்சுட்டு இருக்கிற கட்சிக்காரங்க பேரை பெருசாக ஒரு 60-40 வரைஞ்சிட்டு போயிடுறாங்க. அவர் பேர் சின்னதாக வரைஞ்சால் தெரியாது, இங்கே ஆரம்பித்து அந்த மூளை வரைக்கும் இருக்கும் பேர். படிக்கிறதுக்கு ஒரு ஒரு பேராக தான் நம்ம தாண்டி போகணும். அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தால் 15 படத்துக்கான போஸ்டரை எங்களால் ஒட்ட முடியும். அந்த விளம்பரம் எங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு உறுதியை எடுத்திருக்கிறேன். அந்த உறுதிமொழியை நான் இங்கே டெல்லி பாபு முன்னால் இங்கே இருக்கிற என் கலைஞர் முன்னால் சொல்கிறேன். நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் வைக்கிற முதல் கோரிக்கை, உள்ளாட்சியில் வென்றவுடனே எங்கள் திரைப்படங்கள் போஸ்டரை ஒட்டுவதற்கு எங்களுக்கென்று தனி இடத்தை தேர்ந்தெடுத்து கார்பரேஷன் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நிச்சயமாக திரை உலகின் சார்பாக நான் நிச்சயம் வைப்பேன். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில்? நம்ம நாடோ எல்லாவளும் படைத்த நாடு, எதற்கும் எவரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு, பையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை, பேடியா இருப்பவன் இந்த மண்ணின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். தென்னாட்டு மக்கள் இங்கே பொன்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்குகின்ற காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் படைத்தவன் தமிழ் என்பதை நிரூபித்து காட்டுகிற இளைஞர் பெருமக்களுக்கு இந்த படத்தை நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். மீண்டும் ஒருவரை வெற்றி விழாவிலே ஒரு மரகத நாணயத்தை உருவாக்கி கடற்கரையிலே போராடிய இளைஞர்களுக்கு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் முன்னிலே தருவோம் என்கிற வாக்குறுதியை சொல்லி வெற்றி விழாவிலே மீண்டும் சந்திப்போம் என்று கூறி, வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் உலகே உன் செயல் தான் மாறாதா. நன்றி, வணக்கம். First of all, thank you to each and everybody for coming here today and for being a part of our film. To start off with, முதல் நன்றி to Dilip Babu sir for unconditionally supporting the entire team. And Shankar, number cameraman, Shankar, this film wouldn't be the same without you. Really, we owe a lot to you for this film. And number director, Salman sir, Vandu actually worked very, very hard, to be very honest. Hospital and the discharge, doctor bedrest irukka sonnanga. But with the kidney stone, he's come to the spot, shot with us, without breaks. So, thank you so much. I'm sure ungaloda complete hard work will surely pay off. And our cast, Adi Garu, thank you so much for being the amazing co-star that you always have been. It takes a lot for an actor or a hero to give space to every other artist, every other character in Solrong. Because in this movie, not just the hero, every other character has been given that beautiful importance in Solla. And thank you so much for being so nice to the entire crew. We all love working with you. Arun Rajana, super entertainment during the shooting appo, and then he kept giving me this meme drink. Enadhu? And the meme oda edho or irukku romba torture kuduthanga. What is it called? Finally, the man of the day,
Mr. Dibu, it's your day, all the very best. You've taken this film to another range in Solna because from what we saw while we were shooting, you've actually enhanced the entire feel and the mood of all our performances. So thank you so very much. And Kali, avangalukku engaloda nandri. Adu yen ungal ellarku kandu patheriyum. Suspense. And thanks to our chief guests for today, Mr. Shivkarthikeyan, Vishnu Vishal, and Santosh sir. Thank you so much, everybody. And Niyalaru, you always support good films, and I'm sure Namaloda, we have your support too. Thank you so much, and I'm sorry for my panel. Thank you. Sumave, ஒரு ரெண்டு லைன் மூணு லைனோட அதிகமாக பேச மாட்டேன் எந்த ஒரே லான்ச் டைம் பிகாஸ் எனக்கு மைக் இந்த ஸ்டேஜ்னால் கொஞ்சம் கூச்சம். இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க பேசாதேன்னு சொல்லிட்டு. வெரி நைஸ். மீடியா நண்பர்களுக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் ப்ளஸ் இன்றைக்கி எங்களோட ஆடியோ லான்ச் வந்த சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷ் சார், சிவகார்த்திகேயன் அண்ட் விஷ்ணு விஷால். எல்லா ஆடியோ லான்ச்லேயும் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எங்கள் டீமை பற்றி நாங்களே பேசிக்கணும். அது அது கேட்குற நிறைய பேர் கொஞ்சம் ஓகேயாக இருக்கலாம். பட் இது ஒன்று தான் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து திருப்பியும் வந்து திருப்பி எப்போ பார்ப்போம்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஐ டேக் சம் டைம் அண்ட் தேங்க் எவ்ரிபடி. ப்ளீஸ் பேர் வித் மீ. வேறு யாரும் லைக் லிஸ்ட் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சரவணன் டைரக்டர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டுங்க. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு யூ. பிகாஸ் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இந்த ஒரு ஜானரில். மிக்சர் ஆஃப் லாட் ஆஃப் ஜானர்ஸ், ஃபிக்ஷன் இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திங்கிங் சம்திங் நியூ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதையை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்காதுங்க. ஒருவேளை நானே ஒரு ப்ரொடியூசராக இருந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் யோசித்தேன், ஏன்னோ நல்லா வருமா, பிகாஸ் சம்திங் புதுசுன்றதுனால நல்லா வருமா இல்லையான்ற ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். எங்களை நம்பி இந்த படத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்த படம் எங்களுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னா காரணம் வந்துட்டு டெலிபாபு சார் தான் ஃப்ரம் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிஓபி சங்கர். சங்கர், நிக்கி சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் எனக்கு என்னால் பார்க்க முடியாது. இட்ஸ் லைக் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். டிஓபி மட்டும் இல்லைங்க, செட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது கரெக்டாக நான் கூட டக்குன்னு ஓடி போய் கேமரா பின்னாடி இருந்து he'll go do that work and come back. Na inda alavuku dedicated ana oru you know worker na vandha life la paathadilla. Hats off to you. And ungala kandipa direction kana oru aasai kuda irukla. I mean guess na avarala engitta solla, but still oru vela direct pandradha irundha please, I'm sure you'll give a brilliant film. And editor kandipa andha padam release aanakapra neengale paathinga his work. Then our art director and everyone, and today's hero Dibu. Nariya vaati vandu na part enak vadi kekkanum Dibu vadi, you know, let's go to the studio and listen to it appadina illa illa karasila kekkalam nu solla thalli potte irundhar. Actually end final version vandu inik na ungaloda ukkanda na ketta, it was brilliant Dibu, very very nice. And I never expected this kind of an output. The first time on the ஃபஸ்ட் வெர்ஷன் கேட்டப்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் இன்னைக்கு பார்க்கும்போது படத்தை நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு டெப்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்ஸ் லாட். கண்டிப்பாக உங்கள் குருவோட பேரை காப்பாற்றிங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டோட்டல் ஆக்டர்ஸ் கண்டிப்பாக தேங்க் பண்ணுவோங்க. இந்த படம் வந்துட்டு நிக்கி சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஒரு கேரக்டர் மேலே ட்ரைவ் ஆகி போகிற ஒரு படம் இல்லை. எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒரு பிகினிங், ஒரு எண்டு, ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட். ஸோ எவ்ரி கேரக்டர் இஸ் ஸ்கெட்ச் ரியலி வெல். ஸோ எல்லாரும் இந்த படத்தோட ஹீரோன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களும் ஒர்க் பண்ணுறது எல்லாமே முனிஷாந்த், தென் டேனி, நிக்கி அண்ட் எவ்ரி ஒன், தே டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு புதுசாக ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணாங்கன்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் லைக் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்ஸ் லாட். தேங்க் யூ. மேடையில் இருக்க பெரியவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே ஆக்சுவலாக நடிகனாக வரல,
ஒரு நண்பனாக வந்திருக்கேன் நான். எனக்கு எல்லாருக்கும் மாதிரியும் எனக்கு இது ரொம்ப முக்கியமான மேடை. அருண்ராஜா ஆரம்பத்திலேயே சொன்னார், நாங்கள் எல்லாருமே ஒன்றா படித்தோம், நான், திப்பு, அருண்ராஜா, மூணு பேரும் ஒரே கிளாஸ். ஆக்சுவலாக சந்தோஷ் அண்ணா, முத்தமிழ் அண்ணெல்லாம் சீனியர். ஸோ நாங்கள் அஞ்சு பேர் வந்து ஒரே காலேஜிலேருந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் இந்த மேடையில். நாங்கள் அஞ்சு பேர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள்லாம் ஏறுறோம் ஒன்றா. வேறு வேறு இடங்களில் வேறு வேறு படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா. ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம், அன்றைக்கி தான் மேடை ஏற வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். அது முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்த மரகந்தானியம் டீம், தில்லி பாபு சார் அண்ட் டேரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஆக்சுவலாக படம் நான் பார்த்துட்டேன். இது ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். எனக்கு தனியாக ஸ்க்ரீன் பண்ணாங்க, நான் பார்க்கலாமா முன்னாடியே பார்க்கலாமா பரவாயில்லன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டப்போ, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன், இல்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி செகண்ட் டைமும் சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், உண்மையிலே புதுசாக இருந்தது. அதில் நிக்கி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கி. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், அது மேபி இப்போ பார்க்க நீங்கள் படமாக பார்த்ததுக்கப்புறம் புரியும் ஏன் அது ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்கிறேன்னா, இந்த எல்லோரும் சொன்ன மாதிரி தான் கூட நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்குறதுன்றது அதுக்கு ஒரு மனசு வேணும். அது ஆதி வந்து இந்த படத்தில் அழகாகவே பண்ணியிருக்கார். அவர் அவரும் அவருடைய கேரக்டரை வச்சுட்டு மற்ற எல்லாரோடைய கேரக்டர்ஸையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி, அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க்காக இருக்கும். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா சங்கர் பிரதர் அவருடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் அவர் எடுத்திருக்க விதம், இவங்க எல்லோரும் நடிச்சிருக்க விதம், அதுக்கு வந்து திப்பு ஸ்கோர் பண்ணியிருக்கிறது, அதெல்லாம் எவ்ரி ஸ்டெப் வந்து எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஆதி பிரதர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, உங்களோட ஈரம் படம் ஆடியோ லான்ச் வந்து இதே சத்யம் தியேட்டரில் நடந்துட்டு இருக்கும்போது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே நின்று உங்களை பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்போ இல்லை, அப்போ சூப்பர் ஸ்டார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உங்களுடைய ஆடியோ லான்ச்ல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஆடியோ லான்ச் முடிச்சோடனே வெளியில் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கலாம் பண்ண, உங்களோட ஈரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இந்த படம் உங்களுக்கு அமையணும், அந்த மாதிரி ஒரு வெற்றியை அமையணும்னு என்னோட விஷயத்தை தெரிவிச்சிருக்கேன் நான் டெஃபினட்டாக. அண்ட் முனிஷ்காந்த் சார், அவர் வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது. அவருக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸும் ஒரு டோனும் இருக்குது இந்த படத்தில் கூட. காதலை பட்டா இருக்கலாம் அப்போ பேசலாம்ப்பா அப்படின்னு அவரோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரி பயங்கர பெக்யூலராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி அவர் படங்கள் பார்த்தா நான் அவரை பற்றி எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருப்பேன் நான். பட் இந்த ஸ்டேஜுக்கு வந்து அவர்கிட்ட இன்னும் நான் பேசவே இல்லை. ஹலோ, படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அவருடைய கேரக்டரும் செம்மையாக இருக்கும். ஸோ இவங்க நாலு பேர் ஆக்சுவலாக மெயின் டீம், அண்ட் கூட வந்து டேனி, ஆதி கூட டேனி பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டே ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படின்னு ஒரு டைலாகை சொல்லி 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 பண்ணவர் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக நிறையா டைலாக் பேசி பண்ணியிருக்காரு டேனி பிரதர். உங்களுக்கு என்னோடய விஷஸ். அண்ட் அருண்ராஜா, நடிகர் அருண்ராஜா, அவர் எந்த அருண்ராஜா பற்றி பேசுறதுன்னு தெரியல. நடிகர் அருண்ராஜா பற்றி பேசுகிறதா, இல்லை லிரிசிஸ்ட் அருண்ராஜா பற்றி பேசுகிறதா, இல்லை சிங்கர் அருண்ராஜா, இல்லை சொல்லிடுறேன் நானே சிங்கர்ன்னு போது நீ சிங்கர்னு சொன்னேன். ஆக்சுவலாக கல்ச்சுரல்ஸில் தான் நாங்கள் எல்லாருமே கல்ச்சுரல்ஸ் டீமில் இருந்தோம் நாங்கள். அப்போ நாங்கள் வந்து மைம்னு சொல்லி டைலாகே இல்லாமல் ஒரு நாடகம் பண்ணோம், அதில் வந்து நான் அருண்ராஜா எல்லாருமே ஒர்க் பண்ணோம். எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லேயுமே வந்து ஒரு அதுக்கு அந்த ஸ்டேஜ் ப்ளே பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து ப்ளே பண்ணுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வேறு ஏதாவது யூனிக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு கல்ச்சுரல்ஸ் போயிருக்கும்போது இதுக்கு வந்து லைவாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண எப்படி இருக்கும், மியூசிக் பண்ண எப்படி இருக்கும், நாங்கள் ஆக்ட் பண்ணிருக்கும்போதே கீழே வந்து அதுக்கு லைவாக வாசித்தா நல்லா இருக்குமே அப்படி தானே முன்னாடிலாம் ப்ளேலாம் இருந்தது, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ வந்து திப்புவை கேட்டோம். திப்பு அப்போவே ஆர்ஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேட்டோம், அந்த பிளேக்கு அப்போவே தனியாக கம்போஸ் பண்ணார் திப்பு. பட் அந்த பிளேயோட மிகப்பெரிய சக்ஸஸ் எங்கன்னா ஃபைனலாக அது வந்து ஒரு 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 சேடாக தான் முடியும் அந்த பிளே. ஒரு ஒரு கான்செப்டை பற்றினது, கோபம் வந்து எவ்வளோ தப்பான விஷயம், அது லைஃப்பை எவ்வளோ மோசமானதாக்கும் அப்படின்றத பற்றின ஒரு பிளே அது. அது கோயம்புத்தூரில் எங்களுக்கு பரிச்சயமே இல்லாது, நாங்கள் ஸ்டேஜில் இருக்க அந்த பத்து பேர் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் திப்பு அந்த கிளைமேக்ஸ் பண்ண பிஜிஎம் வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் எழுந்து கண்ணில் தண்ணி வச்சு அப்படியே கை தட்டினாங்க. அது அங்கேயே அவன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான் அவன். சாரி திப்பு, அவன் பேசுகிறேன், சாரி. ஓகே, இன்னுமே அவர் அவர் ஆகிடுவார். அவர் திப்பு வந்து இது ஸ்டார்ட் தான், இது இன்னும் கேபிட்டல் ஏ கூட இல்லை, ஸ்மால் ஏ தான் போட்டிருக்காரு. நான் படமாக பார்க்கும்போது பிஜிஎம் அவர் எலிவேட் பண்ணியிருக்க விதம்லாம், திப்பு நீங்கள் எங்கள் எல்லாரையும் தாண்டி ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணும் அது ஆசை, அது இப்போலேருந்து இல்லை காலேஜ்லேருந்து இருக்க ஆசை. திப்புவோட டேலண்ட்டுக்கு திப்பு பண்ணுறது ரொம்ப கம்மி அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நினச்சிட்டே இருப்போம். அதை சொல்கிறதுக்கான ஒரு மேடையும் இடமும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், அது இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்கு, இங்கே நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பெரிய லெவல் வரணும்னு எங்கள் எல்லாருக்கும் ஆசை. நீங்கள் ஜெயிக்கும்போது நாங்களும் ஜெயிச்சிட்டே இருப்போம். சந்தோஷம்னா உங்களுக்கும் தேங்க்ஸ். உங்களோட திப்புவை நீங்கள் சேர்த்துக்கிட்டதெல்லாமே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எங்கள் யாருக்குமே இங்கே சொல்லித்தரதுக்குலாம் ஆள் கிடையாது, நாங்களாக எங்களுக்குள்ளே தேடி தேடி கற்றுக்கிட்டது தான். அருண்ராஜா உட்படவே அப்படி தான். அருண்ராஜா வந்து நாங்கள் அருண்ராஜா நாலாம் விருகம்பாக்கம்ல ஒரு ரூமில் தங்கியிருக்கும்போது
நைட் நான் ஷூட்டிங் முடிச்சு வந்து படுப்பேன், இவன் கத்திட்டே இருப்பான், ஏன்னா இன்னும் ஒரு வாட்டி அந்த சவுண்டு வந்துச்சு உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பேன். திரும்ப தூரத்துல இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஸ்ரீதரன், இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்குவானுங்க. டேய் என்ன ரோட்ல ஏதோ நாய் கத்துதுன்னு நினைச்சுக்கண்ணா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னா அது அழகா படத்துல வச்சு கிளாப்ஸ் வாங்கி இது இன்னைக்கு அது எல்லாம் காமெடி சேனல்லே அந்த மியூசிக் போட்டு தான் அந்த காமெடியை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சிங்கராக மாறிட்டான். அதுக்கப்புறம் அதுவும் ரஜினி சார் விஜய் சாருக்குலாம் அவருடைய வாய்ஸ் பாட்டெலாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வினய் சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் அவர் கூட இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், இவன் அந்தளவுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டான். அண்ட் நிறைய எழுதிட்டே இருப்பான், அப்போலேருந்து அருண்ராஜா வந்து எழுதிட்டே இருப்பான், இதை இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு. அண்ட் இங்கே வந்து ப்ரூவ் பண்ண நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வரிசையில் கூடிய சீக்கிரம் அருண்ராஜா ஒரு இயக்குநராகவும் இங்கே வந்து அமரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருண்ராஜா. அண்ட் முத்தமிழண்ணா, முத்தமிழண்ணா ரொம்ப சீனியர், அவரோட அதிகமாக க்ளோஸாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பட் நல்ல மனிதர். அவர் சிரிப்புலேயே வந்து அவ்வளோ ஒரு உண்மை இருக்கும். ஆக்சுவலாக அவருடைய வரிகள் அண்ட் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அண்ணன் வந்து சினிமாவில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அந்த வகையிலையும் சீனியர். அண்ட் ஜிகேபி அண்ணன் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. ஸோ இவங்களோடலாம் அந்த மேடையில் இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நான் வந்தவொடனே பேசிட்டோம் காலேஜ் ரீயூனியன் மாதிரி, நாங்கள் அஞ்சு பேர் ஒரு காலேஜிலேருந்து அப்படின்னு சொன்னோடனே ஆனந்தராஜ் கேட்டார், என்னப்பா கொடுமை இது அப்படின்னு ஆனந்தராஜ் சார் கேட்டார். இது தெரியல சார், இதே தான் சந்தோஷம்னு சொன்னார். அதனால் ஆதித்யர் கேட்டார், அது எந்த காலேஜ்னு சொல்லுங்க, போய் வேணால் படிச்சு வந்துடுறோம் அப்படின்னு. அங்கே படிக்கூடாது சார், படித்தா இங்கே வர முடியாது. அண்ட் ஆனந்த் சார் உங்களோட போர்ஷன்ஸும் சூப்பராக சார். நான் அதை சொன்னேன் சார், நாங்களாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது உங்களை பார்த்தா பயப்படுவோம் சார் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாப்பா, அப்போலாம் பிவாஸ் சார் வீட்டில் என்னை காட்டி தான் ஸ்டோரியை ஊட்டுவாங்க குழந்தைங்களுக்குலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லோரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க, அவரை பார்த்தும் சரி மன்சூர் அலிகான் சாரையும் பார்த்து சரி எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி மாறிட்டாங்க, அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்துட்டாரு. பட் அவர் வர்ற இடம்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது, அவர் பேசுகிறதும் எப்போவுமே அப்படி தான். இப்போ நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார், சில விஷயம்லாம் சொல்ல முடியாது இதில் நிறைய விஷயம் பாருங்க எப்படி சிரிக்கிறார் பாருங்க. ஸோ ஆனந்தராஜ் சாரோட போஷனும் சரி படத்தில், அண்ட் அவர் கூட டைரக்டர் முருகானந்தன் சார் அவரும் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மாதிரி அவரோட லுக்கு அவர் பார்க்கறது பேசுறது எல்லாமே பயங்கர வித்தியாசமாக இருக்கு. அவர் இப்போ டைரக்டராகவும் மாறிட்டார், எனக்கு தெரிஞ்சு அடுத்து எப்படி பேலன்ஸ் பண்ண போறான்னு தெரில. ஏன்னா அந்த படமும் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க, விஷ்ணு பிரதர் நடிச்சிட்டு இருக்காரு கதாநாயகன். ஸோ நீங்கள் டைரக்டராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பட் ஆக்டராகவும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. அண்ட் மைம் கோபியனா அந்த உங்களோட இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு சந்தோஷம். ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு அழகான டீம், அது அதுவே 50% சக்ஸஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். டெல்லி பாபு சார் அவர் தருக்கிற டீமும் வந்து ரொம்ப நல்ல டீம். தினேஷ் ரொம்ப பெரிய சொல்லிடுறேன், வந்து வேற சொல்லிட்டு போயிருங்க. தினேஷ் வேறே ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அது நடக்கணும், அதுக்கு நிச்சயமாக அவங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும். புதுசாக எல்லாரும் வரும்பொழுது என்ன சப்போர்ட் முன்னாடி இருந்தால் எதிர்பார்க்க முடியும், அந்த சப்போர்ட்டை கொடுக்குறது நீங்கள் தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி எல்லோரும் சொல்கிறது கேட்கணும், நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் டிரெக்டர் ஏஆர்கே சரவண் சார், நீங்கள் வந்து ஒரு சரவணன்னா சரவணானே ரொம்ப நேரம் டவுட்டாக இருந்துச்சு, அப்புறம் சரவணா அப்படின்னு சொல்லி ஸ்டைலாலாம் பேர் வச்சிட்டாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர். ரவிக்குமார் அவரோட வரும்போது நிறைய தடவை பார்ப்போம் பேசுவோம், இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த படத்தை வந்து பார்த்துட்டோம், எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இல்லையா, அது முதல் படங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவை ஸ்க்ரீனில் பார்க்குறது அவருக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் உங்களுக்கு இது பெரிய வெற்றி படமாக அமையட்டும், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் இங்கே வந்துட்டு எல்லா டிரெக்டர்ஸுமே யங் டிரெக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட தான் நாங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் லீக் ஆஃப் ட்ராவலே அவங்களோட தான் இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வரப்போகுது, அண்ட் ரொம்ப காம்படிட்டிவாகவும் இருக்க போகுது. ஏனோ தானோ இனிமேல் படம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்றெல்லாம் பண்ணவே முடியாது, நல்ல படங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறோம். அதை பண்ண போகிறோன்ற ஒரு நம்பிக்கையும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் வருது அது. அண்ட் டெல்லிபாபு சார் சொன்னார், என் கம்பெனியில் 4 பாட்டு வச்சோம் 5 பாட்டு வச்சோம் அப்படிலாம் படம் எடுக்க மாட்டேன்னாரு, அப்படின்னா எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியில். ஓகே, நம்ம படத்தில் 5 பாட்டு இல்லாமல் படம் பண்ண முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலாக. பட் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு சார், அடுத்த படம் ராம் பிரதர் முண்டாசுப்பட்டிக்கு அப்புறம் பண்ணுறாரு. ஸோ அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு படமும் கான்செப்ட் ஓரியன்டாக டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியமும் தைரியம் வேணும். ஏன்னா இது எப்படி ரீச் ஆகும் தெரியாமலே முடிவெடுக்கிறது தான் அது. தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியம், அந்த வகையில் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இன்னும் முக்கியம் இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அவங்கள வந்து வரவேற்கிறேன், அந்த என்டையர் டீமையும் வாழ்த்துறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே, நான் வேறு யார் பெரியாது விட்டுருக்கேனு தெரில, விட்டுருந்தா சாரி. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் டிபு, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி நாள், நான் டெஃபினட்டாக மறக்க மாட்டேன்.
அண்ட் அடுத்து நான் சந்தோஷப்பட போறனால் அடுத்து நீங்க இன்னொரு பெரிய படம் சைன் பண்ணும்போது தான் அந்த நியூஸ் சீக்கிரமே வரணும்னு வெயிட் பண்றேன். எனக்கு இதுல வந்து மூணு ட்ராக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஆடு ட்ராக் அண்ட் நீ கவிதைகளா லவ் சாங்கு அண்ட் அதுக்கப்புறம் இந்த மரகத நாணயமோட தீம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த மியூசிக் தான் மைண்ட்லேயே இருக்கு. எனக்கு சூதுகவம் பார்க்கும்பொழுது அது ஏற்படுச்சு, அந்த அந்த பிஜிஎம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது அது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு என்னடா நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கேன்னு பார்த்தா பக்கத்தில் எல்லாம் ரிங்டோனெல்லாம் வச்சுருந்தாங்க. அது அந்த அளவுக்கு அது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இதுவும் ஒரு சூப்பரான பிஜிஎம்மாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச எல்லார் மைண்ட்லையும் ஓடிட்டு இருக்க ஒரு பிஜிஎம்மாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் திபு சூப்பர் திபு நீ அண்ட் ஒன்ஸ் அகேன் வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஆல். இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பல அண்ட் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். Oh, no, 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 no,